தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 115,000 நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் 3,827 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு 114,978 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 1,747 பேருக்கு தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு 70,017 அதிகரித்துள்ளது. சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக பாதிப்பு 2,000 குறைவாகவே உள்ளது. கவர்மெண்ட் திருப்பி லாக்டவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணதோட எஃபெக்ட் தான் நான் ஃபீல் பண்றேன். அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணி பண்ணதுனால அந்த கவுண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்குது. பட் ஆஸ் சச் இந்த ஒரு பேண்டமிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எபிடமாலஜிஸ்டோட இது என்னன்னா இது வந்து ஒரு பீக் ரைஸ் ஆகி பிளாட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆகணும். ப்ராப்ளி நம்ம எபிடமாலஜிஸ்ட் சொல்ற மாதிரி ஒரு பிளாட்டிவ் ஃபேஸ் ரீச் ஆகிறதுக்கான அறிகுறியா கூட எடுத்துக்கலாம். அப்படி இருந்தா இது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் தொடர்ந்து 5வது நாளாக பாதிப்பு 2,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 61 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 1,571 ஆகியுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 30 பேர் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1,082 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 33,518 பேரிடம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 13,16,937 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நாளில் 3,793 பேர் குணமடைந்ததன் மூலமாக இதுவரை மொத்தம் 66,571 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இன்று 245 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மதுரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4,338 அதிகரித்துள்ளது. தேனியில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 119 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் தேனியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,128 அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் 109 பேரும், கன்னியாகுமரியில் 88 பேரும், விருதுநகரில் 86 பேரும், நெல்லையில் 84 பேரும் புதியதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக தொற்று குறைந்து காணப்பட்ட கோவை மாவட்டத்தில் இன்று 60 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 802 அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்து காணப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 26 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று முதல் வணிக வளாகங்கள் ஷோரூம்கள் தவிர்த்து மற்ற கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டன. சென்னையில் வழக்கம் போல ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் இயங்கியதால் நகரில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் June 19 முதல் July 5 வரை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் காலையிலேயே தேநீர் கடைகள், உணவகங்கள் உள்ளிட்டவைகள் திறக்கப்பட்டன. சென்னை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இறைச்சி கடைகளிலும் வங்கிகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் அனைத்து தனியார் அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் 50 விழுக்காடு ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளன. நீண்ட நாட்களுக்கு பிறகு சலூன் கடைகள் திறக்கப்பட்டதால் தனி மனித இடைவெளியுடன் வாடிக்கையாளர்கள் அங்கு குவிந்தனர். ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கடை, நல்லா சேஃப்டியாக பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர்லாம் மாஸ்க் போட்டு தான் வந்துட்டுருக்காங்க, நாங்களும் மாஸ்க் போட்டு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். சானிடைசர்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஒரு கஸ்டமராக வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிடும், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணிருக்கோம், அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி. பெட்ரோல் நிலையங்களிலும் முகக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு மட்டுமே பெட்ரோல் வழங்கப்பட்டது. பெட்ரோல் பங்குக்கு வரவங்க மாஸ்க் போட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கு என்ன ஆர்டர் வந்ததுன்னா மாஸ்க் போடாமல் வந்தால் யாருக்கும் பெட்ரோலுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்க் போடுறது எல்லாருக்கும் நல்லது, உங்களால் பங்கில் இருக்கவங்களுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, அந்த நல்ல எண்ணத்தில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. 17 நாட்கள் முழு ஊரடங்கிற்கு பிறகு தளர்வுகள் அமல்படுத்தப்பட்டதால் ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி வாகன சேவைகள் வழக்கம்போல் செயல்பட்டன. இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இறைச்சி கடைகளும் செயல்பட தொடங்கின. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100 நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. 100 நாட்களுக்கு மேலாக மூடியிருந்த கடைகள் திறக்கப்பட்டன. ஆட்டோ சேவை தொடங்கியுள்ளன. ஜவுளி கடைகள், பேக்கரிகள், உணவகங்கள் திறக்கப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள சிறு குறு தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் உற்பத்தியை தொடங்கியுள்ளன. முகக்கவசங்கள் அணிந்து தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். இதனால் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பாடி சாலைகளில் வாகன போக்குவரத்து அதிகரித்து காணப்பட்டது. இன்னைக்கு 106வது நாளில் வந்துட்டு அட்லீஸ்ட் கவர்மெண்ட் வந்து 50% எம்ப்ளாயீஸோட சென்னை மாநகராட்சி வந்துட்டு ஒர்க் பண்ணலான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த 105-106வது நாள் கழித்து நாங்கள் வந்து இன்றைக்கி உற்பத்தியை தொடங்கியிருக்கோம். 50% தொழிலாளர்களோடு தொடங்கியிருக்கோம். இன்னும் வந்து வாடிக்கையாளர்கிட்ட வந்து ஓஇஎம்கிட்டருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து இன்னும் நிறையா வரணும். அது வந்து வர வரவத்தான் நாங்கள் வந்து உற்பத்தியை தொடங்கணும். மதுரையில் இன்று முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகராட்சி, பரவை பேரூராட்சி, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராம ஊராட்சி பகுதிகளிலும் முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்க உத்தரவு காலத்தில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதிக்கப்படும். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே 14 வயது சிறுமி முட்புதரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் அதவத்தூர் பாளையத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவருடைய மகள் கங்காதேவி பிற்பகலில் குப்பை கொட்டுவதற்காக சென்றவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமி கங்காதேவி வீட்டின் அருகில் உள்ள முட்புதரில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்ததை பார்த்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த சோமரசம்பேட்டை காவல் நிலைய போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி அந்த பகுதியில் ஆய்வு செய்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி சரக காவல்துறை டிஐஜி ஆனி விஜயா விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சிறுமியின் மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சோமரசம்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமியின் உடலை ஏற்றி செல்ல வந்த ஆம்புலன்ஸின் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவினர்களுடன் திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சீன வெளியுறவு அமைச்சர் வாங் கி ஆகியோர் காணொலி மூலம் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து எல்லையில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் வரை பின்வாங்கியுள்ளனர். லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பகுதியில் இந்திய சீன ராணுவ வீரர்களுக்கிடையே கடந்த மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். சீன தரப்பில் 35 வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து எல்லையில் பதற்றம் நிலவியதால் இருதரப்பும் படைகளை குவித்து வந்தன. பிரச்சினைக்கு தீர்வு காண இருதரப்பு கமாண்டர் மட்டத்தில் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. லடாக் பகுதிக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி எல்லையை விரிவாக்கும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் இந்தியாவும் சீனாவும் லடாக் எல்லையிலிருந்து படைகளை திரும்ப பெற்றுள்ளன. மோதல் நடைபெற்ற கல்வான் பகுதி மட்டுமின்றி ஹாட் ஸ்பிரிங்ஸ், கோக்ரா ஆகிய பகுதிகளிலும் படைகள் பின்வாங்கியுள்ளன. இருதரப்புமே தற்காலிக கூடாரங்களை அகற்றியுள்ளன. பிரதமரின் பயணத்தை தொடர்ந்து 48 மணி நேரமாக நடைபெற்ற தூதரக மற்றும் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையை அடுத்து படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீன படையினர் தங்களது கூடாரங்கள், வாகனங்கள் ஆகியவற்றுடன் 1 முதல் 2 கிலோமீட்டர் தூரம் வரை பின்வாங்கியுள்ளதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எனப்படும் உண்மையான கட்டுப்பாட்டு எல்லையில் இருதரப்பிற்கும் நடுநிலையான பகுதி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் கல்வான் ஆற்று பகுதியில் சீனாவின் கனரக ஆயுதங்களுடனான வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனை கண்காணித்து வருவதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பூடானின் கிழக்கு பகுதிக்கு சீனா உரிமை கோரியுள்ளது. பூடானின் திராஷிகங் மாவட்டத்தில் வனவிலங்கு சரணாலயத்தை அமைப்பது குறித்து அண்மையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த கருத்தை தெரிவித்த சீனா வனவிலங்கு பூங்கா அமைப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு பூடான் தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு உரிமை கொண்டாடும் நிலையில் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சீனா இவ்வாறு செயல்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களுடன் கூடிய 4 ஆளில்லா விமானங்களை வழங்கும் பணியில் சீனா ஈடுபட்டுள்ளது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் மற்றும் குவாதர் துறைமுக
துறைமுகத்தில் உள்ள சீன கடற்படையின் புதிய தளத்தை பாதுகாக்க விமானங்கள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. சீனாவின் அத்துமீறல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் லடாக் பிராந்தியத்தில் கூடுதலாக 30,000 வீரர்களை இந்திய ராணுவம் நிறுத்தியுள்ளது. எல்லையில் பதற்றம் அக்டோபர் மாதம் வரை நீடிக்கும் என்று மூத்த ராணுவ அதிகாரிகள் கருதுகின்றனர். எனவே வீரர்கள் பயன்படுத்துவதற்காக கடும் குளிரை தாங்கும் வகையிலான கூடாரங்களை வாங்குவதற்கு இந்திய ராணுவம் ஆர்டர் கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. எல்லையில் சீன படைகள் பின்வாங்குவதற்கு முன்னதாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி ஆகியோர் காணொலியில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் எல்லையில் முழுமையாக அமைதி திரும்ப எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையாகவும் ஆழமான கருத்து பரிமாற்றங்கள் உடன் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவிற்கான எதிர்ப்பு சக்தியை சாதாரண சளியை கொடுக்கும் என பரவிவரும் தகவல் உண்மையா என கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே கொரோனா காற்றிலும் பரவும் என கூறி 32 நாடுகளைச் சேர்ந்த 239 விஞ்ஞானிகள் உலக சுகாதார நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். சாதாரண சளி வந்தால் கொரோனாவிற்கான எதிர்ப்பு சக்தியை அது அதிகரிக்கும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் கொரோனாவால் பாதிக்கப்படாதவர்களுக்கு பரிசோதனை நடத்தியதில் 50% மேலானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் டீசல் எனப்படும் இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்தது தெரிய வந்தது. வைரஸ்களால் ஏற்படும் சாதாரண சளி வரும்போது இந்த டீசல்கள் உருவாகும். இதன் காரணமாகவே அவர்களுக்கு தொற்று வராமல் இருந்திருக்கலாம் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டது. குழந்தைகளுக்கு கொரோனா தீவிர பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு சாதாரண சளியே காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் அவ்வாறு அறுதியிட்டு கூற முடியாது என்று மருத்துவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்றனர். கொரோனா அனைவரையுமே பாதிக்கும் என்றும் அவரவர் உடல்நிலையை பொறுத்து அதன் தீவிரம் இருக்கும் என்றும் தொற்றுநோய் நிபுணர் விஜயலட்சுமி கூறுகிறார். புது வகையான வைரஸ் இருந்தாலும் யாருக்குமே இதுக்கான எதிர்ப்பு சக்தி கிடையாது. எதிர்ப்பு சக்தி கிடையாத போது இந்த ரூம்ல ஒரு 10 பேர் இருந்தா 10 பேருக்கும் இந்த வைரஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த சிவியாரிட்டி மட்டும் மாறும். ஸோ சில பேருக்கு வந்து ஈஸியாக சிவியராக வந்துடும், சில பேருக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் வந்துட்டு போயிடும். எனக்கு அலர்ஜி இருக்குது இது வராது, எனக்கு காமன் கோல்டு இருக்குது இது வராது, இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. யாருக்கு வேணால் வரலாம். நம்ம எப்படியா இருந்தாலும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இந்நிலையில் கொரோனா வைரஸ் காற்றின் மூலமாக பரவும் என்று ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்துள்ளதாக 32 நாடுகளைச் சேர்ந்த 239 விஞ்ஞானிகள் உலக சுகாதார நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஆனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருக்கு இருமல், தும்மல் வரும்போதோ அவர் பேசும்போதோ தெரிக்கும் நீர்த்துளிகள் மூலம் மட்டுமே தொற்று பரவும் என்று கூறி வரக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் காற்றில் கொரோனா பரவும் என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறி வருகிறது. தொற்றாளர்களின் உமிழ்நீர் சளியின் மூலமாக காற்றில் கலக்கும் கொரோனா வைரஸின் வீரியம் உடனடியாக நீர்த்து போகும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. இதனை மறுக்கும் அந்த 239 விஞ்ஞானிகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு நாளைக்கு 50,000 தொற்று கண்டறியப்படுவதாக கூறுகின்றனர். கொரோனா காற்றில் வெளியே வேகமாக பரவுவது குறித்த ஆய்வு முடிவுகளை ஒரு சில நாட்களில் வெளியிடுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக வரும் 15ஆம் தேதிக்குள் விதிமுறைகளை வகுக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை கோரிய வழக்குகளில் தொடர்ச்சியாக ஆன்லைன் வகுப்புகளில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு ஏற்படும் கண் பாதிப்பு குறித்து அறிக்கை அளிக்க கண் மருத்துவமனை முதல்வருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி அரசு கண் மருத்துவமனை முதல்வர் இதுவரை அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சங்கர நாராயணன் ஜூலை 15ஆம் தேதிக்குள் ஆன்லைன் வகுப்புகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆன்லைன் வகுப்புகளுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்து விசாரணையை ஜூலை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை கிண்டியில் கொரோனா சிகிச்சைக்காக 2 வாரத்தில் உலகத்தரம் வாய்ந்த அரசு சிறப்பு மருத்துவமனை தயாராகியுள்ளது. 750 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையின் சிறப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 2014ஆம் ஆண்டு தேசிய முதியோர் சிறப்பு மையம் அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் அனுமதியும் பெறப்பட்டது. 4 அடுக்கு மருத்துவமனை கட்டடம் மட்டும் கட்டி முடிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று பரவ தொடங்கியது. அதனை கொரோனா சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற முடிவு செய்த சுகாதாரத்துறை தனி மருத்துவ அதிகாரியை நியமித்து 2 வாரத்தில் மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. மொத்தமுள்ள 750 படுக்கைகளில் அறிகுறிகள் இல்லாதவர்கள் 250 பேரையும் உள் நோயாளிகளாக 500 பேரையும் அனுமதிக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளன.
300 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதிகளுடன் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு 70 படுக்கைகளும் செயற்கை சுவாச கருவிகளுடன் 25 படுக்கைகளும் உள்ளன. நாட்டிலேயே தனியார் மருத்துவமனைகளில் கூட சில இடங்களில் மட்டுமே உள்ள காற்றில் கொரோனா கிருமிகளை கொல்லும் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் இங்குள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பான பணியிடம் உருவாக்கப்படும். காற்றில் இருந்தே ஆக்சிஜனை பிரித்து நோயாளிகளுக்கு வழங்கும் 20 மேற்பட்ட பிரத்யேக கருவிகள் இங்குள்ளன. தானியங்கி படுக்கைகள், மருத்துவமனை வளாகம் முழுவதும் வைஃபை வசதியும் உள்ளன. நோயாளிகள் மருத்துவமனை வந்தால் பூஜ்ய நேரம் கூட தாமதம் இல்லாமல் சிகிச்சையை தொடங்க சிறப்பு சிகிச்சை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் கொரோனா பாதிப்பால் தீவிர சிகிச்சை தேவைப்படும் தொற்றாளர்களுக்கு சிறப்பாக அமையும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இறுதித் தேர்வுகளை விதிகளுக்குட்பட்டு நடத்திக் கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. பல்கலைக்கழக தேர்வுகள் நடத்துவது தொடர்பாக மத்திய உயர்கல்வித்துறை செயலாளருக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அதில் பல்கலைக்கழக மானியக்குழு மற்றும் மத்திய சுகாதாரத்துறை வழிகாட்டுதலின்படி இறுதி ஆண்டு தேர்வுகளை கட்டாயம் நடத்தலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக தேர்வுகள் நடத்த உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சில பல்கலைக்கழகங்களில் தற்போது கொரோனா தனிமைப்படுத்தும் முகாம்கள் இருக்கும் நிலையில் எப்படி தேர்வை நடத்துவது என்பது குறித்து பல்கலைக்கழகங்கள் விரைவில் முடிவு செய்யும் என கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.